மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அப்போ ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் பொடலங்காய், 100 கிராம் அல்லது 150 கிராம் பொடலங்காய் தோலோடு சதையோடு விதையோடு நறுக்கி மிக்சியில் போட்டு வெள்ளை பூசணிக்காய் செஞ்சோம் இல்லையா, அதே காம்பினேஷன் தான். வெள்ளை பூசணிக்காய் போட்டோம் இல்லையா, தக்காளி மிளகு புதினா வெள்ளை பூசணிக்காய்க்கு போட்டோம் இல்லையா, அதே இதை போட்டு அடித்து குடிக்கணும். இப்போ எப்படி குடிக்கணும்னா, காலை வேளை உணவு வெள்ளை பூசணிக்காய் 100 கிராம் 50 கிராம் புடலங்காய் போட்டுக்கோங்க. காலை வேளை உணவில் வெள்ளை பூசணிக்காய் 100 கிராம் 50 கிராம் புடலங்காய். இரவு வேளை உணவு புடலங்காய் 100 கிராம் வெள்ளை பூசணிக்காய் 50 கிராம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு புடலங்காய் அதிகமாக இருக்கணும், வெள்ளை பூசணிக்காய் கம்மியாக இருக்கணும். காலையில் வெள்ளை பூசணிக்காய் அதிகமாக இருக்கணும், புடலங்காய் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அவரவர்களுடைய தேவையறிந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான், இதே அளவு தான் சாப்பிடணும் கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா சாப்பிடுங்க. எனக்கு இதுவே போதும்னா போதும், இல்லை எனக்கு இதுவே அதிகமாக இருந்ததுன்னா அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்லாம், அதுக்காக தான் ரெண்டு வேளையும் கொடுத்துட்டு, காலையிலையும் நைட்டும். தூக்கமும் நன்றாகும், செரிமானமும் சரியாகும். இயற்கையாக நாட்டு சக்கரை போடணுமா, போட்டு சாப்பிடுங்க. ஓகேங்களா, உண்மையிலேயே எனக்கு எந்த நோயும் கிடையாது, நான் கடகராசி கிடையாது, கடக லக்கணம் கிடையாது, அவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அவர்களுக்கு இந்த குறைபாடெல்லாம் வரும், வந்துச்சுன்னா இது மருந்தாக அமையும் சொல்கிறோம். மற்றவங்க யார் வேணாலும் இந்த காயை நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு காய் ஒரு நோயை குணப்படுத்தாது, ஒரே காய் 1000 நோயை குணப்படுத்தும். உங்களுக்கு வயிற்றுக்கு கொடுத்த அதே வெள்ளை பூசணிக்காய் தான் நான் வேற கேன்சருக்கு அதான் கொடுப்பேன். அப்போது வயிற்றுக்கும் கேன்சருக்கும் எல்லா காயும் எல்லா நோயுமே குணப்படுத்தக்கூடியதுதான். அப்போ ஒவ்வொரு காயையும் 21 நாளைக்கு சாப்பிட்டு அதனுடைய பலனை உணருங்கள். ரைட்டுங்களா, அடுத்த காய் பூசணிக்காய் அல்லது அரசாணிக்காய். என்ன மண்டலம், தசை மண்டலம். ரைட்டுங்களா, தசைகள் என்பது மனிதனுடைய உடம்புல எங்கே இருக்கு, எலும்பை தவிர்த்து மற்ற அனைத்து உறுப்புகளும் எதனால் ஆனது. அப்போ இந்த தசைகள் சுருங்கி விரிதல்னா எந்த உறுப்பு நன்றாக இருக்கணும் சொன்னோம், எந்த உறுப்பு நன்றாக இருக்கணும், நரம்பு. நரம்பு தானே தசைகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க போகிறது. அப்போ நரம்புகள் முரண்படும் பொழுது தசை மண்டலம் பலவீனம் அடையும். தசை மண்டலம் பலவீனம் அடைந்தால் ஒட்டு மொத்த உடம்பும் பலவீனம் அடையும். ஏனென்றால் திருமூலர் சொல்லியிருப்பார், கூறுவேன் தேகம் என்று என்னவென்றால், குருவரனே எலும்புதனை காலாய் நாட்டி மார்பட எலும்புக்கு நுண் துளையிட்டு வலிமையான நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் ரத்தம் அதை உள்ளே செலுத்தி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உட்புகுத்தி அப்பனே தேகமென்று கூறுண்டாச்சே. இப்போ மனிதனுடைய உடம்பு என்பது எலும்புகள், எலும்புகள் நன்றாக இருந்தால் தான் நரம்புகள் நன்றாக இருக்கும். எலும்புகளும் நரம்புகளும் நன்றாக இருந்தால்தான் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இருக்கும். இரத்த ஓட்ட மண்டலமும் நரம்பு மண்டலமும் எலும்பு மண்டலமும் நன்றாக இருந்தால்தான் தசை மண்டலம் நன்றாக இருக்கும். தசை மண்டலமும் இரத்த ஓட்ட மண்டலமும் நரம்பு மண்டலமும் எலும்பு மண்டலம் நன்றாக இருந்தால் தோல் மண்டலம் நன்றாக இருக்கும். இந்த 5 நன்றாக இருந்தால் சுவாச மண்டலம் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் இறைப்பை நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் மலக்குடல் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் சிறுநீர் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் கல்லீரல் நன்றாக இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் இருதயம் நல்லா இருக்கும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும். சுவாச மண்டலம் நன்றாக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பெருகும். அப்போ தசை மண்டலம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த எந்த வியாதி வேணாலும் வரலாம், எந்த மண்டலம் வேணாலும் பலவீனமடையலாம். இந்த ஒரு மண்டலம் மட்டும் கிடையாது, நரம்பு மண்டலத்தினால் வரலாம், எலும்பு மண்டலத்தினாலையும் வரலாம், ரத்த ஓட்ட மண்டலத்திலையும் வரலாம், சுவாச மண்டலத்திலையும் வரலாம், தசைகளிலும் வரலாம். அப்போ ஒட்டுமொத்த தசைகளை பலப்படுத்துவதற்கு தேவையான காய், இருக்கிறதிலேயே எல்லா சத்துக்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட காய், எல்லா காய்கறிகளுக்கும் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு காய், அது என்ன காய், அரசனுக்கு எல்லா காய்க்கும் அரசன் என்பதனால் அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காயை பொறுத்தளவுல தசைகளை, இப்ப மஞ்சள் கலரா இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே சரி பழங்களும் சரி எதற்கு நல்லது, இருதயத்துக்கு பொதுவாகவே, தசைகளை வலுப்படுத்தக்கூடிய இருதயத்துக்கு நல்லதை. அப்ப இந்த அரசாணிக்காய் பொதுவாகவே இனிப்பு சுவை உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை தணிக்கக்கூடியது, உடலை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியது,
சிம்ம ராசி சிம்ம லக்னம் உள்ளவர்களுக்கு உடல் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கும். அப்ப சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பாடி உஷ்ணபாடியாகத்தான் இருக்கும், அவங்க உடம்புல பித்தத்தன்மை அதிகரித்து தான் இருக்கும். இவர்களும் பசி தாங்க மாட்டார்கள். இவர்களை பொறுத்தளவுள்ள பார்த்தீங்கன்னா தசைகள் பலவீனம். பெண்களாக இருந்தால் இந்த தசைகள் பலவீனம் அடைந்து கர்ப்பப்பை இறக்கம் வர ஆரம்பித்து விடும். ஆண்களாக இருந்து பொதுவாக ஆண் பெண் இருபால இருக்குமே குடல் இறக்க நோய், ஹெர்னியா, கர்ப்பப்பை இறக்கம், தோள்பட்டை இறக்கம், இது எல்லாமே இந்த தசை மண்டலத்தினுடைய பலவீனத்தினால் ஏற்படக்கூடியவை. அப்ப இவர்களை பொறுத்தளவுல உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஒரு சில பேத்துக்கு அரிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும், அரிப்பு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒவ்வாமை, ஒரு சில உணவுகள் ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்த செய்யும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீர் பை பலவீனம் அடைந்திருந்தால், ஏன்னா சிறுநீர் பை என்பது தசைகளால் ஆனது, அப்ப சிறுநீர் பை பலவீனம் அடைந்தால் தும்முனாலோ இருமுனாலோ தன்னையும் அறியாமல் சிறுநீர் கழிதல் ஏற்படும். இவர்களுக்கு தசை மண்டலம் பலவீனம் அடைந்திருந்தால் மூக்குகள், மூக்கு பகுதி பலவீனம் அடைந்திருந்தால் நுகரும் தன்மையை இழக்க நேரிடும். வாசனையை நுகரும் தன்மை இவர்களுக்கு வராது. இந்த டயத்துல போய் நீங்க நுகரும் தன்மை இல்லைன்னு சொன்னா கொரோனா சொல்லி உள்ளதை போட்டுருவாங்க. அறிகுறியே இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல அதுதான் வருது அறிகுறி. இன்னும் ஒரு சில பேத்துக்கு திக்கு வாய் ஏற்படும். நாக்கு நாக்கு அதாவது முறையாக பேச்சு திக்கி திக்கி பேசுவாங்களே, அதற்கு காரணம் இந்த தசை மண்டலத்தினுடைய பலவீனம். அப்ப இந்த குறைபாடுகள் எது இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு காய், தசை மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காய் இந்த அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம், இனிப்பாகத்தான் இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா, ஏன்னா அதான் சொல்லலை, அவர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்களோ அதெல்லாம் சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த சுகரு இது? நேச்சுரல் சுகர். இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய சுகர். இதுலேயும் இந்த வாழைக்காயிலையும் நேச்சுரல் சுகர் இருக்கிறது, ஓகேங்களா. வைட்டமின் இ இதுலையும் இதுலையும் இருக்கு. வைட்டமின் இ இதில் இருக்கு, வைட்டமின் B7 இதில் இருக்கு, துத்தநாகம், மெக்னீசியம், அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காய் தான் இந்த அரசாணிக்காய். அப்போ இந்த அரசாணிக்காய் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு ஒரு அரை அரசாணிக்காய் எடுத்து கேரட்டு துருவுற மாதிரி துருவணும், தோலோட சதையோட விதையோட. அரசாணிக்காயினுடைய விதை கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது, பக்கவாதத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல், மாரடைப்பை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு? அரசாணிக்காயினுடைய விதைக்கு உண்டு. அப்போ ஒரு 200 கிராம் அரசாணிக்காயை கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். கேரட் துருவதை போன்று துருவி இதை நம்ம மருந்தாக சாப்பிடணும்னா வெள்ள பூசணிக்கா புடலங்கா அடிச்சோம் இல்லையா, அதுல ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சும் குடிக்கலாம். நைட்டு புடலங்கா வெள்ள பூசணிக்கா சாப்பிடறோம் இல்லையா, அதுலயும் ஒரு கைப்பிடி போட்டு அடிச்சு குடிக்கலாம், இது உணவா எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த அரசாணிக்காயை மட்டும் நல்ல குழந்தைகள் விரும்பி சாப்பிட வேண்டும் என்றால் போதுமான அளவுக்கு அரசாணிக்காயை தோலோடு கேரட் துருவதை போன்று துருவி அதே அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து, தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை நறுக்கி போட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி போட்டு, ஓகேங்களா, ஏலக்காய் 2 தட்டி போட்டு, அல்வாவில் லட்டு இதை அப்படியே தூக்கி மிக்சியில் போட்டு, மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேன் அல்லது எண்ணெய் நெய்யை ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை அப்படியே எடுத்து பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள அது இருக்காது. செய்யலாமா? அப்போ அரசாணிக்காய் வாங்கி வேஸ்ட்டே ஆகாது, எப்படி வேணாலும் செய்யலாம், ஓகேங்களா. அப்போ பச்சையாக சாப்பிட்டா உணவாக எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு அது ஒரு உணவு பொருளாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஓகேங்களா. சிம்ம ராசி சிம்ம லக்னம் முடிந்தது. என்ன செய்யணும் தெரியுமா? சப்போஸ் நாரை சாப்பிட முடியலன்னா அந்த நாரை எடுத்து ஒரு பருத்தி துணி காட்டன் துணியில் வச்சு தண்ணி தொளித்து முடிச்சு போட்டு வச்சுருங்க. காலையில் மறுநாளோ அல்லது அன்னைக்கோ எப்பொழுது நீங்கள் வீட்டில் மாவாட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, தோசை
தோசை சுடும் பொழுது அந்த மாவுல இந்த அரசாணிக்க நார் இருக்கு இல்லையா இந்த நாரை மிக்சில போட்டு அரைச்சு ஜூஸ் ஆக்கி அந்த மாவுல கலந்து தோசை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அரசாணிக்காய் தோசை மிக மிக சூப்பரா இருக்கும். அப்போ எதுவுமே என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகேங்களா, ரைட். அடுத்த காய் கோவக்காய். தோல் மண்டலம், தோல் மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், தோல் மண்டலம் எப்படி பலவீனம் அடையும், எந்த ஒரு பொருளுமே தோலின் வழியாகத்தான் உட்கிரகிக்கப்படும். அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, நுண்ணுயிர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே உணவுப் பொருள்கள் தோலின் வழியாக. அப்போ இந்த தோல் பலவீனம் அடையும் பொழுது நமக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனையே கெட்ட கொழுப்புக்கள். வரக்கூடிய முக்கிய பிரச்சனை கெட்ட கொழுப்புகள். இந்த கெட்ட கொழுப்புகள் ஏன் ஏற்படுகிறது, நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை நமது உடம்பு பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை, அந்த கொழுப்பை நமது உடம்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம், அந்த கொழுப்பு நமது உடம்புக்கு தேவைப்படாத ஒரு கொழுப்பு. இந்த தேவைப்படாத கொழுப்பு எப்படி உள்ளே நுழைகிறது, யாரின் வாயிலாக எப்படி நம்ம உள்ள செலுத்துறோம், நாம் பயன்படுத்துகின்ற ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர், இந்த மாதிரி பேக்கெட் பண்ண அந்த ஆயில் இருக்கு இல்லையா, இந்த ஆயிலு அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு நமது உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நீங்கள் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி ஒரு பொருளை சமைத்து உள்ளே போட்டீங்கன்னா அது செரிமானமாகி அது ரசம் ரத்தமாக்கி ரத்தத்தை மாமிசமாக்கி மாமிசத்தை கொழுப்பாக்கி அதனோடு நிறுத்தம் பெற்றும். ஏன்னா இந்த கொழுப்புக்கு அப்புறம்தான் எலும்பு மஜ்ஜைக்கு எலும்பு மஜ்ஜைக்கு போய் அதற்கப்புறம்தான் ஆண் பெண் இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஆற்றலை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொழுப்பு அப்படியே படிமங்களாக இருக்கும். உடனே என்ன செய்யும் மூளை, இந்த கொழுப்பு இந்த உடம்புக்கு தேவைப்படாத கொழுப்புங்கிறதுனால இது உடம்பை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் அந்த கொழுப்பை வெளியேற்ற இயலாது. அப்போ என்ன செய்யும், சரி இவ எதா சொன்னால் வெளியேற்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி போட்டு நமது உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பெல்லாம் எங்கே சேர்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த டஸ்ட்பின்ல சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகளாக உருவாகுதல். இன்னும் போனோம்னா பெண்களுக்கு தேவையற்ற பகுதியில் அதிகப்படியான சத வளர்ச்சிக்கு காரணம் இந்த கெட்ட கொழுப்புகள். அப்போ ஆண்களுக்கு பெருவயிறு தொப்பை இந்த கெட்ட கொழுப்புகள், பெண்களுக்கு இந்த கையில் வரக்கூடிய அதிகப்படியான சதைப்பகுதி தொடைப்பகுதி பின்புறத்தில் வரக்கூடிய அந்த சதைப்பகுதி எல்லாத்துக்கு காரணம் கெட்ட கொழுப்புகள். அப்ப இந்த கெட்ட கொழுப்புகள் அப்படியே தேக்கம் உறும்பொழுது அந்த இடத்துல தோலினுடைய செயல்பாடு தடைபட ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல இருந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உட்கிரகிக்கப்படணுமோ அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் தோலின் வழியாக செல்வது தடைபட ஆரம்பிக்கும் பொழுது அந்த உறுப்புகளும் பலவீனம் அடையும். புரிஞ்சுதுங்களா, இப்ப ஒண்ணும் இல்ல, சுத்தமான செக்குல ஆட்டுன நல்ல எண்ணெயில நீங்க பொறிச்சு சாப்பிடுங்க, பொறிங்க. அதே மாதிரி ரீஃபைன் பண்ண ஆயில பொறியுங்க, ரெண்டையும் உங்க சுவரை பாருங்க. ரீஃபைன்ட் ஆயில நீங்க பொறிச்சாலே அந்த புகை படிஞ்சு படிஞ்சு சுவரெல்லாம் அவ்வளவு கசடு இருக்கா இல்லையா, அப்ப அதே கசடு தானே நமது உடம்புக்குள்ள போய் தேக்கம் வரும். அப்பயோ வெளியிலேயே இவ்வளவு படலங்கள் இருக்கும் பொழுது நமது உடம்புக்குள்ள இத்தனை வேலை சாப்பிட்றோமே, அப்ப இந்த கொழுப்பு உள்ள எண்ணெய் படிமங்கள் எல்லாம் எங்க இருக்கும், உடம்புக்குள்ள தானே இருக்கும். அப்ப அதனால நம்மளுடைய ஜீரண மண்டலங்கள் தடமாறத்தானே செய்யும். அப்ப உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான காயாக விளங்கக்கூடியது கோவக்காய். கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடிய காய் இந்த கோவக்காய். இது கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் உள்ளவர்களை பாருங்க, அவங்க நாக்குக்கு ருசியா இந்த வறுத்த உணவு இந்த பொறிச்ச உணவுல அதிகம் நாட்டம் கொண்டிருப்பார்கள்.
அப்ப ஸ்பைசி ஐட்டத்துல நல்லாவே சாப்பிடுவார்கள். இவர்கள் எதற்கெடுத்தாலும் சுத்தம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம், பாத்ரூமுக்கு சுத்தமா இருந்தா தான் பாத்ரூமே போவாங்க, இல்லைன்னா அடக்கி வச்சுக்கிட்டு என்னையார ஆனாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க. போடுற ட்ரெஸ்ல சுத்தம், தட்ட கழுவுனா போதும், இவங்க கழுவு வீட்டுக்காரர் கழுவுனா கூட இவங்க ஒருக்கா கழுவணும். இவங்களுக்கு அப்படி சுத்தம் பார்த்து 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 அந்த நாக்குக்கு ருசியா சாப்பிட்டு சாப்பிட்டு இவர்கள் உடம்புல கெட்ட கொழுப்பினுடைய தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இந்த பொருட்கள், இந்த குறைபாடுகள் உருவாக உருவாக குணங்களை மாற்றம் செய்யும். அந்த குணங்கள் இப்படியெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதீத சுத்தம், இவர்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பாத்ரூம் நீட்டாக இருந்தால் தான் போவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தா போகவே மாட்டாங்க. காலையில் போன குழந்தைங்க அடக்கி வச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்து தான் வீட்டுக்கு போகும். அப்போ அவங்களுக்கு இயற்கையிலேயே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் உருவாகி தொற்று ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இத்தனை குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு அற்புதமான காயாக விளங்கக்கூடியது எது? கோவக்காய். கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய காய் கோவக்காய். மூக்குல சத வளர்ச்சி வரக்கூடிய காய் கோவக்காய். மூக்கு அடைப்புகளை நீக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். கண்களில் மங்களான பார்வை திறனை, மங்களாய்க்கொண்டு மங்களான பார்வையை கூர்மையாக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். சோரியாசிஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். வெண்புள்ளி வெண்குஷ்டம் போன்ற குறைபாடுகளுக்கு மருந்தாக அமையக்கூடிய காய் இந்த கோவக்காய். அல்லையில் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க, அல்லையில் வலி ஏற்படும். அல்லையில் வலி ஏற்படும் போது அந்த அல்லை வலியை போக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். அதை விட எல்டிஎல் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். அப்போ கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய காய், தோலை பலப்படுத்தக்கூடிய காய். வைட்டமின் ஏ நிறைந்து இருப்பதனால தோலுக்கு நல்ல சைனிங்காகவும் தோலுக்கு உண்டான ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய காய் கோவக்காய். இந்த கோவக்காய் எப்படி எடுத்துக்கொள்வது? வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய் அடிக்கிறீங்க இல்லையா, அதில் அஞ்சு கோவக்காய் சேர்த்துக்கோங்க. காலையில் அஞ்சு, நைட் அஞ்சு. காலையில் வெள்ளை பூசணிக்காய் 100, புடலங்காய் 50, அஞ்சு கோவக்காய். நைட்டு புடலங்காய் 100, வெள்ளை பூசணிக்காய் 50, கோவக்காய் 5. அப்போ எப்படி உணவாக சாப்பிடணும்னா, சாப்பாடு இருக்க இடத்துல கோவக்காய் இருக்கணும். சாப்பாடு இருக்க இடத்துல கோவக்காய் இருக்கணும். கோவக்காய் இருக்க வேண்டியது கூட்டு பொரியல் வைக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும். இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்டு பழகணும். ஓகேங்களா? ரைட். அடுத்த காய் முருங்கை. முருங்கை எந்த மண்டலத்தை சாரும்? சுவாச மண்டலம். எந்த மந்திரி? மின்சாரத்துறை மந்திரி. அப்போ நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று ஒவ்வொரு செல்களுக்கும் சென்றடைய வேண்டும். பிராணன், ஒவ்வொரு செல்லும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய பிராணன் தங்கு தடையின்றி போக வேண்டும். அப்போ பிராணன் என்பது நுரையீரலுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த செல்களுக்கும் தான். அப்போது செல்களுக்கு பிராண ஆற்றல் போகாத பட்சத்தில் அங்கே என்ன நடைபெறும்? செல்கள் என்ன ஆகும்? போதுமான பிராணன் கிடைக்காத போல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் செல்கள் இறந்து விடும் இல்லையா? அப்ப இறந்து விடும் பொழுது அங்க பிராணன் செல்வது தடைபற்றும். இப்போ அந்த இறந்து போன செல்களை வெளியேற்றி புது செல்களை உருவாக்கி அந்த பிராணனை தங்குதடையின்றி கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யணுமா இல்லையா? அப்போ உடம்புல எங்கெங்கெல்லாம் இறந்து போன செல்கள் இருக்கிறதோ அந்த செல்களை வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான காய் அது முருங்கை விதை. அப்போ சுவாச மண்டல ஆஸ்துமா, வீசிங்கு, காச நோய், எந்த சுவாச மண்டலம் சார்ந்த எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, செல்களை புத்துணர்வு பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு காயாக, வைட்டமின் B12 நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காயாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இந்த முருங்கை விதை. சொல்லுவாங்க சைவத்தில் வைட்டமின் B12 கிடையாது, வைட்டமின் B12 கிடையாது என்று சொல்வார்கள். வைட்டமின் B12க்கு என்னென்ன சக்திகள் தேவையோ அதில் ஒரு 60% முருங்கை விதையில நிறைந்து காணப்படுகின்றது. அப்போ இந்த முருங்கை விதையை வைத்து நாம் தினமும் ஒரு பால் குடிக்க போகின்றோம், முருங்கைக்காய் பால். முருங்கை விதையை வைத்து ஒரு ஹெல்த் டானிக், தினமும் ஒரு டம்ளர் குடிக்க போகிறோம்.
அது நோயாளிகளாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு வேளை டீ குடிப்பதற்கு பதிலாக இந்த முருங்கைக்காய் பால் குடிக்க வேண்டும். இந்த முருங்கைக்காய் பால் குடிக்க 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 அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்க செய்யும். புற்றுநோய்களுக்கு அந்த புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் அமையக்கூடியது. உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அரு மருந்தாக விளங்கக்கூடியது. ஏனென்றால் அகத்தியர் குணப்பாடத்தில் இந்த முருங்கைக்காய்க்கு பாடலாகவும் பாடப்பட்டிருக்கும். செரிமாந்தம் வெப்பம் தெரிக்கும் தலைநீர் வெறிமூர்ச்சை கண்ணோய் அகலும் மரமே நெடுங்க இலை ஒத்த விழி நேர் இலையை நல்ல முருங்கை இலையை மொழி. இது அகத்தியர் குணப்பாடத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல். அப்ப நம் முருங்கைக்காய் பால், இந்த முருங்கைக்காய் பாலை தினந்தோறும் வயது வித்தியாசம் இன்றி அனைவரும் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு காலை எழுந்தவுடன் குதிகால் வலிக்கிறது, எனக்கு கால்களை கீழே வைத்தால் வலி தாங்க முடியவில்லை, ஒரு 15 நிமிடம் கழித்து தான் எனக்கு நார்மல் நிலைமைக்கு வருகிறேன் என்று நினைப்பவர்கள் இந்த பால் குடிக்க வேண்டும். யாருக்கு தீராத மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு சாப்பிட்ட பின்பு கொஞ்சம் ஓய்வு எடுத்தாதான் எனக்கு அடுத்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு மூக்கில் அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய உடம்பு தனக்கு பாரமாக இருக்கிறது, என்னை யாரோ அழுத்துவதை போன்று நான் உணர்கிறேன் ஒரு உணர்வு இருக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் மலச்சிக்கலினால் மலம் சரியாக வெளியேறவில்லை என்றால் அதனால் தலைவலி வருகிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். எதை குடிக்கணும், எப்படி குடிப்பது சொல்லவே இல்லைல்ல. ஒரு 20 முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சைக்காய் 20 காய், 10 காய்னு வச்சுக்கோங்க, 10 முருங்காய் நடுத்தரமானது, ரொம்ப முத்துனது வேண்டாம். ஏன்னா நம்ம பால் செய்ய போறோம், முருங்கை காய் பால், ஓகேங்களா. 10 முருங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 முருங்கைக்காயை கழுவி நறுக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க வேண்டும். இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஆவியில் வெந்த பின்பு அந்த முருங்கைக்காயை எடுத்து உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருங்கை சோற்றை சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். என்ன செய்யணும், ஆவியில் வெந்த முருங்கைக்காயை எடுத்து உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருங்கை சோற்றை சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். கிண்ணத்தில் போட்ட பின்பு எந்த அளவுக்கு நீங்கள் முருங்கை வித சோற்று எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும். இதை ரெண்டையும் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு கோந்து மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும். கோந்து பசை மாதிரி ஆயிரும், ஒன்றா கலந்துக்கங்க. செஞ்சாச்சா? இப்போ ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் அரைத்து, 1/2 டம்ளர் தேங்காய் பால் அரைத்து அதில் இந்த அரைத்து வைத்திருக்கக்கூடிய முருங்கை விதைய பேஸ்ட்டை எடுத்து அந்த தேங்காய் பாலில் கலந்து குடித்தீங்கன்னா அமிர்தம். எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க சொல்றதானே கேள்விப்பட்டிருக்கீங்க. நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும் அமிர்தம் என்றால் என்ன. அந்த அமிர்தத்தை கண்கூடாத பார்க்காதவர்கள் நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இனிமேல் நம்மளுக்கு முருங்கைக்காய்க்கு தான் சண்டை. அப்படியே போட்டுடணும். நீங்கள் என்ன சோறு போட்டிருக்கீங்களோ அதை பேஸ்ட் மாதிரி அடித்தா இருக்கும், இது இந்த பாதாம் பால் மாதிரி கெட்டியாக இருக்கும். அது ரெண்டு வேளையும் குடிக்கலாம், காலையில் இருக்கா குடிக்கலாம், சாயங்காலம் இருக்கா குடிக்கலாம், பத்தலைன்னா ஒரு வேளையும் அப்படியே குடிக்கலாம், தவறே கிடையாது. தேங்காய் பால் பத்தலை இன்னும் ஊற்றிக்கோங்க. ஆக மொத்தம் இது வந்து அமிர்தம். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது,
உடலுக்கு ஹெல்த் டானிக், இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரு மருந்து, ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யக்கூடியது, இரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் இந்த முருங்கைக்காய் பால். செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன்னா பச்சை முருங்கை விதையை வாங்கி சாப்பிட சொன்னால் ஒரு சில பேத்துக்கு சாப்பிட முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு பால் செஞ்சு சாப்பிடும் பொழுது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது. விதை தான், அதை வாங்கி சப்பி சப்பி சாப்பிடணும் பொறுமை கிடையாது. ஓகேங்களா? இனிக்கும் கசப்பும் இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும். இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மூன்று சுவை இருக்கு. அதனால இந்த ஒரு டம்ளரை தொடர்ந்து எல்லாருமே ஒரு ஹெல்த் டானிக்காக எடுத்துக்கங்க. நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளுக்கு ஒரு அரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த முருங்கைக்காய் பால். மேக்சிமம் இந்த நுரையீரல் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்னம் உள்ளவர்களுக்கு. அப்போ இவர்களை பொறுத்தளவில் லங்ஸ் சார்ந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யும். இவர்களால் அதிகப்படியான கூட்டத்திற்கு செல்ல முடியாது. கூட்டத்தை கண்டா மூச்சு விட சிரமமா இருக்குங்கிற காரணத்தினால இவர்கள் கூட்டத்துக்கு செல்வதே தவிர்த்து விடுவார்கள். இவர்களை பொறுத்தளவுல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும். இவர்களை பொறுத்தளவுல பல்க்கு நாக்குக்கு மேல பாத்தீங்கன்னா பல்லு, பல்லினுடைய வரிசைகள் எல்லாமே ஒரு சில பேத்துக்கு முரண்பட்டு போயிருக்கும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு பார்த்தோம்னா சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல், அதாவது யூரினுடைய ஃப்ளோ சரியாக வந்து கீழே விழுகாது, விட்டு 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 வரும். சரியான முறையில் அவர்களுக்கு வரவே வராது. அப்போ இதுக்கு எல்லாமே நுரையீரலுடைய பலவீனம் தான். அப்போ இந்த தினந்தோறும் இந்த முருங்கைக்காய் பாலை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அவர்கள் குடித்து கொண்டு வந்தால் அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்க முடியும். ஏன்னா துலாத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான். சுக்கர பகவான் சொன்னாலே இனப்பெருக்க மண்டலம். அப்போ ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறைபாடுகளும் சரி, இவங்களையும் தீராத மலச்சுக்கள் இவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். மலம் சார்ந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடியது. பிராண ஆற்றல் கம்மி. சொல்றதுலாம் கரெக்டாக இருக்கா? ஏதாச்சும் ராசிக்கு இருக்கா? அது யாருக்காச்சும் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கணும், அது மாறவே மாறாது. பார்க்கும்போது சிரிக்கும் போது பார்த்துட்டேன், அமைதியாக சிரிக்கும் போதே எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அமைதியாக சிரிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் இருக்குல்ல. அதாவது கை தூக்கலாம் கூட அந்த பிரச்சனை வரும்போது ஒவ்வொருடைய மூஞ்சி ரியாக்ஷன் காமிச்சு கொடுத்துரும், இருக்கு இருக்குங்கிறது. வெளியில் சொல்றதுக்கு சங்கடப்பட்டா கூட முகம் காமிச்சு கொடுத்துரும். யார் யாருக்கு ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும் போது அவங்களுடைய ரியாக்ஷனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், உணர்த்த ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்த காய் பீர்க்கங்காய். என்ன மண்டலம்? நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அல்லது நினநீர் மண்டலம். என்ன ராசி? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. இவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லதும் சொன்னால் அவங்களுக்கு கெட்டதும் பட்டுச்சுன்னா செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கெட்டது அவர்களுக்கு நல்லதும் பட்டுச்சுன்னா நல்லா செய்வாங்க. இவர்களுடைய உடம்பு பாடி ஹீட் பாடி உஷ்ணத்தன்மை அதிகம். ஓகேங்களா? அதிகப்படியான சூடு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பல் ஈறுகளில் இரத்த கசிவு உண்டாகும். இவர்களுக்கு அதிகப்படியான சூட்டினால் தலைவலி வர ஆரம்பிக்கும். இவர்களுக்கு சாப்பிட்ட பின்பு வயிறு எரிச்சல் உண்டாகும். யூரின் போகும்பொழுது ஒரு சில பேத்துக்கு சீலுடன் கலந்து, அதாவது சீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொல கொல கொலன்னு ஒரு சில பேத்துக்கு யூரின் போகும். இந்த குறைபாடு உள்ளவர்கள் பெரும்பாலும் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு காய் பீர்க்கங்காயை பொறுத்தளவில் என்ன மண்டலம்? நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். இந்த பீர்க்கங்காயினுடைய முக்கியமான நிணநீர் மண்டலத்தினுடைய முக்கியமான வேலை என்ன என்று சொன்னோம், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய உடம்புக்கு தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கணும். தேவை என்று தெரிந்த பின்பு அந்த உணவை உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளும்படியாக மாற்ற வேண்டும். ஏற்றுக்கொள்ளும்படியாக மாற்றின பிறகு அதனை எரித்து சக்தியாக மாற்றி அந்த சக்தியை இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சென்று அந்த செல்கள் உறிஞ்சப்பட்டு அதனால் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளையும் கழிவு நீக்க மண்டலத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வதும் இந்த நிணநீர் மண்டலம்தான். உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதும் இந்த நிணநீர் மண்டலம்தான்.
உடல் சூட்டை தணிப்பதற்கும் இந்த நிணநீர் மண்டலம் தான். நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுவதற்கு உதவக்கூடியதும் இந்த நிணநீர் மண்டலம் தான். அப்ப சர்க்கரை நோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு காய் இந்த நிணநீர் மண்டலம் உள்ள பீர்க்கங்காய். இந்த எப்படி இந்த குளுக்கோஸை தரம் பிரிக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அந்த குளுக்கோஸை தரம் பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு குளுக்கோஸும் எந்த தரம் இருக்கிறது என்பதை ஒரு முத்திரை குத்தப்பட வேண்டும். அந்த முத்திரை யார் செய்வாய் என்று கேட்டால் இந்த நிணநீர் மண்டலம் தான் செய்யும். அப்ப நீங்க முறையற்ற செரிமானத்தினால், ஒருவருக்கு முறையற்ற செரிமானத்தினால் உருவாகக்கூடிய குளுக்கோசு தரம் மிகுந்த குளுக்கோஸாக இருக்குமா தரமற்ற குளுக்கோஸாக இருக்குமா? தரமற்ற குளுக்கோஸாக தான் இருக்கோ. அப்ப அந்த தரமற்ற குளுக்கோசிலையும் தரம் பிரிக்க வேண்டும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு குளுக்கோசையும் இந்த நிணநீர் மண்டலம் தான் செக் பண்ணும். ஒவ்வொரு குளுக்கோசனுடைய தரம் என்ன என்பதை தீர்மானிக்கும். அப்போ இந்த குளுக்கோசினுடைய தரம் 80%னா உடனே இந்த நிணநீர் மண்டலம் என்ன செய்யும்? ஒரு முத்திரை குத்தோ, இது 80% ஓகே. அதுக்கு அடுத்த குளுக்கோஸ்ல 70, 60, இப்படி ஒவ்வொரு குளுக்கோஸா பார்த்து தரம் பிரிக்கும். ஒரு கட்டத்துல 40 வச்சிரு ஓகே, அதற்கு அடுத்து 35 இங்க வந்து நிற்கும். ஏன்னா 35 மார்க் எடுத்தா தான் பாஸ் இல்லையா?